என்ன காயத்ரி காணோம்? ஒருவேளை பாத்ரூம்ல இருக்காளோ? பாத்ரூமா? வெள்ள வர ஐயோ. மகேஷ் வெளியில வா. உனக்கு என்னடா வேணும்? ஏன்டா இப்படி பண்ற? அந்த புக்கை தூக்கிட்டு வந்துட்டல, அதை வாங்க தான் வந்தேன். அதெல்லாம் கிழிச்சு அடுப்புல போட்டுட்டேன், போ. போன்னு சொல்றல. இதை பாரு காயத்ரி, நான் பண்ணது சரியா தப்பானலாம் எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு. அன்னைக்கு சோனியா ஞாபகம் இருக்கா? ஜாதகத்தை நம்பாம எவன் காலம் முழுக்க வச்சு காப்பாத்துறானோ அவன் தான் ஆம்பளைன்னு சொன்னேன். நான் ஆம்பளை காயத்ரி, நான் இப்ப சொல்றேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல, நான் உன்னை வச்சு காப்பாத்துவேன் காயத்ரி, இப்ப சொல்றேன், ஐ லவ் யூ காயத்ரி. அது முடியவே முடியாது மகேஷ். நான் இதுக்கு உன்னை சம்மதிக்க வைக்காம விட மாட்டேன் காயத்ரி, நான் வரேன். நான் இந்த ஊர்ல இருந்தா தானே வர சொல்லி ஆளையே காணுமே. யாரு? குமாரா? ஓ சுந்தரா. அடி பாவி, யாரு குமாரு சுந்தரு? உனக்கு தெரியாம எந்த குமாரு எந்த சுந்தரு, சும்மா உன்கிட்ட விளையாடிட்டு இருந்தேன். அதான பார்த்தேன், கொஞ்ச நேரத்துல குப்புன்னு வெத்துருச்சு. என்ன, எத்தனை நாள் தான் இப்படியே தொட்டுக்கிட்டு இருக்கிறது? அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா? ஐயா. என்ன ஐயா, இன்னைக்கு நீ என்ன ஏமாத்தவே முடியாது. யாரா பாத்துற போறாங்க? இங்க யார் இருக்க போறா? உனக்காக நான் வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். பூச்சி விட்டாச்சு. பூ வாசனையே குப்புன்னு வீசுது, இனி சமாச்சாரம் தான். இன்னைக்கு ஒண்ணு விடுறதா இல்ல, யார் வந்தாலும் சரி, கச்சேரி கச்சேரி தான். வாங்கடா வந்து ஃப்ரீயா ஷோ பாத்துட்டு போங்க. சரி மாமா, அதோ வர. வா வா வந்து பாத்துட்டு. நவரமா. சரிங்க. டேய் எங்கடா போயிட்டு வர? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புக் வாங்க போயிருந்தேன். கிட்ட வா, வாய் ஊது. ஏங்க, ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டான், அதுக்காக இப்படியா? அப்படியே செவுண்டு விட்ட சுருண்டு விழுந்துருவ. மனசுல பயம் இருக்கணும்,
இன்னொரு தடவை அந்த தப்ப பண்ணுனா பையனை வேண்டான்னு தூக்கி கட்டிடுவேன். அத நினைப்புல வச்சுக்க. நீ சொல்லிட்டா போச்சா? என்னடி காயத்ரி வீட்டுல சத்தம்? அவன் ரவுடி மாமாவை காயத்ரிக்கு பிடிச்சிருக்கான். பரிசம் போட வந்திருக்கான். என்ன பரிசம் போட வந்திருக்கான? ஏங்க நில்லுங்க, எங்க போறீங்க? அவ விருப்பப்பட்டதான் வர சொல்லிருக்கா. விடுங்க, இதெல்லாம் அவங்க இஷ்டம், நம்ம சொல்லதான் முடியும். என்னாச்சு காயத்ரிக்கு? சரி நான் வரேன். உள்ள வாடா. குட்டியே, நீ என்ன கூப்பிடுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல கூப்பிடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ விஷத்தை கொடுத்தாலே தேனா இனிக்கும், உன் கையால பாலை கொடுத்தா தேவாமிர்தமா இனிக்குது. நான் கொடுத்து வச்சவன், என்னத்த நான் சொல்றது? கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுத்த மாதிரி இருக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. உன் பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குது, எனக்கும் உன் பொண்ணை பிடிச்சிருக்குது. விடிஞ்ச மேல தாளத்தோட வரேன், உன் பொண்ணை ரெடி பண்ணி வையே. அத்த வரட்டா குட்டி, வரட்டா? மூஞ்சி பாரு. ஹனிமூன் எங்க போலாம்? ஒன்னும் புரியலையே. இப்ப உனக்கு சந்தோஷமாடி? அவனை கட்டிக்கிறதுக்கு நீ ஒரு முளை கயித்துல தொங்கிடலாம். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏன் உம்மன் இருக்கிற? எனக்கு பயமா இருக்கு, தப்பு வேற பண்ணிட்டோம், ஏதாவது நடக்க போகுது. என்ன நடக்கும்? குட்டி புலி வந்து பிறப்பான். அதுக்கு முன்னாடி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். என் அப்பங்கிட்ட வந்து பொண்ணு கேளு. இங்க பாரு மைனா, பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி புள்ள பொக்குறது எல்லாமே அந்த காலம். என்ன நான் சொல்றது, இப்போ நீ முழுகாம இருக்குன்னு வச்சுக்கோ, உங்க அப்பனே மாப்பிள்ள என் பொண்ணை கைவிட்டுறாதீங்க, அவளை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து கேட்பான். இந்த ஐடியா எப்படி இருக்கு? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. மைனா, பயமா இருந்தா வேலைக்கே ஆகாது. நேரத்தை கடத்தாத புள்ள கட்டிக்கு ட்ரை பண்ணுவோம். வா. அன்னைக்கு பண்ணதே போதாதா? ஒரே அடியில சிக்ஸர் அடிக்கிறதுக்கு இப்படியே பேசி பேசி கவுத்துற மைனா. அதுக்குள்ள குழந்தை பிறந்துருச்சா? இல்ல, இது வரைக்கும் அப்பா கத்துனா இப்ப உள்ள கத்துது. அட கடவுளே. சரியோ தப்போ, உன் வாழ்க்கைய நீயே முடிவு பண்ணிட்ட. அவன் கெட்டவனோ முரடனோ, அவன் உன்னை விரும்புறான். ஒரு பொண்ணால ஒரு ஆம்பளைய திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும், அந்த சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். நீ நல்லா இருந்தீனா எனக்கு அதுவே போதும். சரி, நேரம் ஆச்சு, கிளம்பி வா.
ஆதா மாப்பிள வந்த கார் லாரியில் மோதி அந்த இடத்துல இறந்துட்டாரா? அப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க? நாங்க வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இல்ல. பேசாம சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அவ்வளவு நானும் சாப்பிட்டு போயிட்டா நல்லா இருக்கும். என்னங்க பேசுறீங்க? இன்னும் என்னங்க நான் சொல்லட்டும்? என் வீட்டுக்காரோட நண்பனா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் எங்களுக்கு உதவியா இருப்பீங்க? இதுக்கு மேலே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க எனக்கு மனசு இல்ல. அக்கா, நடந்ததைய நினைச்சு இப்படி வருத்தப்பட்டு இருந்தா எப்படிக்கா? எங்க காய்கறி சாப்பிட்டாலா? அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கா, என்ன ஒண்ணுமே சாப்பிடல. டேய் மகேசே, மகேசே! அப்பா சொல்லுங்கப்பா. காயத்ரி என்ன பண்றா? சாப்பிட்டாலும் போய் பார்த்துட்டு வா. சரிப்பா. ஆல் இந்தியா ரேடியோ, நேரம் இப்பொழுது 2:30. இப்பொழுது நீங்கள் கேட்க போவது உங்கள் மனதை உருக வைக்கும் சோக கீதங்கள். ஆடுறா, துடிக்கிறா, என்னென்னமோ பண்ணுறா மாமா. அந்த பொண்ணோட நிலைமை யாருக்கு வரக்கூடாதா மகேஷ்? புரியுது. பழம் இருந்தோ சாப்பிட முடியலன்னா கஷ்டமாக தானே இருக்கும். மூஞ்ச பாரு. நீ அந்த பொண்ணை விரும்புகிற, ஆனால் அந்த பொண்ணு உன்னை விரும்பலையாரா? ஏய், என்னை அவளுக்கு ரொம்ப பிடிக்குது மாமா. அவள் என்னை கல்யாணம் பண்ணால் எனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயப்படுறா. அந்த பொண்ணும் பயப்படுறது ஒரு வகையில் நான் என்னடா மகேஷ். ஏன், எனக்கே பயமாக இருக்குது. அந்த பொண்ணோட ஜாதகம் 1000 வாட்ஸ் மாதிரிடா, பவர்ஃபுல்லானது. அவ வாயாலேயே என்னை பிடிக்குதுன்னு சொல்ல வைக்கல, நான் மகேஷ் இல்லை. இவன் கூட இருக்கிற வரைக்கும் நீ உருப்பிட மாட்டற. உன் கூட தான் நான் இருக்கேனே, நான் எப்படி உருப்பிட முடியும்? என்னங்க இது, சரியா இருக்குமா? நான் சொல்லி வச்சிருக்கேன், சரியா தான் நடக்கும். சரிங்க, நீ உன் மனசு போட்டு அழிக்காத. கூப்பிட்டீங்களாங்க? வாங்க. பக்கத்து ஊர்ல நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்கான், ஏட்டா தான் இருக்கான், ஆனா ரொம்ப நல்ல பையன், காயத்ரிக்கு பொருத்தமா இருப்பான். கிளம்பி வாங்க, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். ஜாதக விஷயத்த சொல்லிட்டீங்களாங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, நல்லதே நடக்கும். அப்புறம் என்னக்கா, காயத்ரி மனசுக்கு நல்ல மாப்பிள்ளையதான் கிடப்போம். சரி பவானி, எல்லாம் வெளியூர் கிளம்புறாங்க, இதுதான் சரியான சந்தர்ப்பம். கிளம்பி வரேன். சரி சரிமா. காயத்ரிய வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவானுங்க, அது மட்டும் நிச்சயமா நடக்க கூடாது. நீ சட்டுப்புட்டு கிளம்பு. சரிங்க. வாங்க போலாம். ஆஹ்,
இதுதான்டா சரியான சந்தர்ப்பம். விட்டா போச்சு, தைரியத்தை வர வச்சுக்க மகேஷ். மகேஷ் வெளியில வா. வெளியில வா மகேஷ். நீ எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா? என்ன பாரு மகேஷ், இப்ப உனக்கு என்ன, நான் தானே வேணும்? இப்ப இங்க யாரும் இல்ல, என்ன நானாவே தர எடுத்துக்கோ. ஆனா கல்யாணங்கிற விஷயத்த மறந்துரு. என்ன மகேஷ் யோசிக்கிற? மகேஷ் தைரியத்தை விட்டுடா, தைரியத்தை மட்டும் விட்டுறாத, தைரியத்தை விட்டுறாத. என்ன பொண்ணு இவ, இவ்வளவு நேரம் ஆகியும் கதவு திறந்து போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? சமந்த நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொன்னாலே காயத்ரி ரொம்ப சந்தோஷப்படுவா. காயத்ரி தூங்குறாளா? காயத்ரி, காயத்ரி. Oh, my God.
வாயில வரல சொல்ல கடிக்க தெரியாது என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. காயத்ரி தங்கமான பொண்ணு, அவளை என் மருமகளை ஏத்துக்கிறதுக்கு எந்த வருத்தமும் இல்ல, சந்தோஷம்தான். ஆனா இவன் பண்ண காரியம் கிளம்பிட்டீங்க. ஊரை விட்டு போகலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நடந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு ஏதாவது நடக்க கூடாது நடக்கும் காட்டியும் நாங்க எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருந்தா நல்லது. என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு காலம் பூரா அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். நாங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு போயிடுறதா நல்லது. என்ன சொல்றீங்க? தப்புன்னு பார்த்தா என் பிள்ளை மலையும் தான் தப்பு இருக்கு. இதுக்கு ஒரே வழி இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். வேண்டாம், தெரிஞ்சே மகேஷ கொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. எப்போ உங்க வாழ்க்கையை நீங்களே முடிவு பண்ண துணிஞ்சிட்டீங்களோ நடக்கிற பின் விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும். கோல மாதிரி பின் வாங்க கூடாது, நீ அவனை கட்டிக்கதான் வேணும். சொன்னா கேளுமா காயத்ரி, அத்தை சொல்றேன்ல. உன் மருமக கல்யாணத்துக்கு முன்னாடியே கனி கழிஞ்சிட்டா, அதனால உன் மகனுக்கு சாவு விட்டுட்டு போகல, தள்ளி போயிருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? சரியா 30வது நாள் உன் மருமகன் உசுர கொடுப்பான். சாமி வயிற்று நெருப்பள்ளி கொட்டாதீங்க. அது நடந்தே தீரும், அது விதி. சொன்னதை சாதிச்சிட்ட
பலே கில்லாடுறா நீ. எப்படியோ நீ நல்லா இருந்தா சரிதான் மச்சி. யாருக்கு என்ன கிடைக்கணும்னு விதி இருக்கோ அது கிடைச்சிதானே தீரும். என்னாச்சுடா? அதை ஏன் கேட்குற? மைனா பறந்து போச்சு. அவளை அம்மா வாக்கிட்டு தான் இவன் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சான். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்ச அவளோட அப்பன் அவளை வேற யாருக்கா கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டான். ராத்திரியோட ராத்திரியே ஊற காலி பண்ணிட்டாங்க. பையன் புலம்பிட்டு திரிகிறான். இவன் போதும் என் மனத்தை வாங்குறதுக்கு. சரி, எனக்கு நேரமாச்சு. எனக்காக என் பொண்டாடி காத்துட்ருப்பா. நான் கிளம்புறேன். டேய், எங்கடா போகிற? அடப்பாவி, அதுக்குள்ளே வாடா. போடா போ, எனக்கும் கல்யாணம் ஆகும், அப்போ வச்சுக்கிறேன். ஒரு மைனா தானே போச்சு, ஒரு சிட்டுக்குருவி அது கிடைக்காமலாம் போயிடும். என்னம்மா மன சொல்கிறது? என் பொண்ணோட மாங்கல்யத்துக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. அவளை விதவையாக பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. காயத்ரியோட ஜாதகம் என் பையன் விஷயத்தில் பழிச்சிடக்கூடாது. ஆண்டவா, என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்னாச்சு காயத்ரி? அத்தா என்னாச்சு? நீங்க அப்பா ஆயிட்டீங்க மாப்ள. நல்ல வேளை எதுவும் நடக்கல. ஆமாங்க சம்மதி. இனிமே இந்த ஊர்ல இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒருத்தனும் நம்மள நம்ப மாட்டான். காயத்ரி ஜாதகம் நம்மள ரொம்ப பழி எடுத்துடுச்சு. இனிமே எந்த பொழப்பு பண்ணி பொழைக்கிறது? என் மாளிங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பொழைக்க முடியும். கடவுளுக்கு இருக்கிறது உண்மையாயிடுச்சு, ஜாதகம் பொய்யாயிடுச்சு. மனிதனின் விதியை படைத்தது இறைவன். அதனை அறியவோ மாற்றி எழுதவோ மனிதனால் அணு அளவும் முடியாத காரியம். ஆனால் ஜாதகம் என்ற பெயரால் ஜோசியக்காரர்கள், பல இளைஞர்கள், பல கன்னியரின் வாழ்வை முடக்கி போட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்று காயத்ரியின் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி பிறந்தது. ஆனால் இந்நாட்டில் எத்தனையோ காயத்ரிகள் இருளிலே இருக்கிறார்கள். யோசித்து பார்ப்போம். ஜாதகத்தை எரிக்க தீப்பந்தம் கையில் ஏந்துவோம்.